அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச சேவை ஆட்சேர்ப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. சுயதொழில் செய்வோருக்கான வங்கிக் கடன் ரணிலின் சாதகமான அறிவிப்பு. முல்லைத்தீவில் உளவியந்திரம் தடம் புரண்டு விபத்து, 3 மாணவர்கள் படுகாயம். கொழும்பில் களமிறங்கியுள்ள பொலிசார் தொடரும் தேடுதல் வேட்டை. யாழில் இளைஞர் மீது தாக்குதல், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. மட்டக்களப்பில் 7 வயது சிறுமி சிறுவர்களால் துஷ்பிரயோகம், அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். வெடுக்கனாரிமலை விவகாரம், உண்ணாவிரத போராட்டத்தை மறைக்கும் காவல்துறையினர். 2 பிள்ளைகளையும் கழுத்தறுத்து கொன்ற தந்தை, கிழக்கில் அரங்கேறிய கொடூரம். சென்னை யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் மற்றொரு விமான சேவை. தொடர்வன விரிவான செய்திகள். நீண்டகாலமாக இழுபறி நிலையில் காணப்பட்ட ஆசிரிய உதவியாளர் நியமனங்களை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் இன்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கான நியமனங்களை எதிர்வரும் 19 தேதி வழங்குவதற்குள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில், 2016 ஆண்டு ஆசிரியர் உதவியாளர்களாக உள்வாங்கப்பட்ட அவர்கள் 2019 ஆண்டு நியமனத்திற்கான சகல தகுதியினையும் பூர்த்தி செய்தனர். எனினும் COVID-19 தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அவர்களுக்கான நியமனம் வழங்கப்படாதிருந்தது. இன்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நியமனம் தொடர்பிலும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதன்போது 138 ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நியமனத்தை எதிர்வரும் 19 தேதி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் பதிலளித்ததாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுயதொழில் செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடன்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யுனைடெட் யூத் இளைஞர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த இளைஞர் எமது எதிர்காலம் என்ற சிநேகபூர்வ சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சுயதொழில் செய்யும் தொழில் முனைவோருக்கு உதவிகளை வழங்க எதிர்பார்க்கிறோம். கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது சுயதொழில் செய்தவர்கள் சரிவை சந்தித்தனர். ஒரே நேரத்தில் பெருமளவானவர்களுக்கு வங்கிக் கடன்கள் வழங்கினால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். எனவே சுயதொழில் செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வங்கிக் கடன்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முன்பு சுயதொழில் செய்பவர்களுக்கு வழங்கப்பட்ட வங்கிக் கடனை வசூலிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளன. சுற்றுலா தொடர்பான சுயதொழில்கள் அதிக நாட்டம் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சுற்றுலா வணிகம் தற்போது பெரும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியாவலை பகுதியில் உளவியந்திரம் தடம் புரண்டதில் அதில் சென்ற மாணவர்கள் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று முள்ளியாவலை ஆலடி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முள்ளியாவலை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் இல்ல விளையாட்டுப் போட்டியொன்று நாளை நடைபெற உள்ள நிலையில், அதற்கான பொருட்களை ஏற்றுவதற்காக 10 மேற்பட்ட மாணவர்கள் உளவியந்திரத்தில் சென்ற வேளை உளவியந்திரம் தடம் புரண்டுள்ளது. இந்நிலையில் காயமடைந்த 3 மாணவர்களும் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து தொடர்பில் முள்ளியாவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வழிகாட்டலில் டிசம்பர் மாதம் தொடக்கம் போலீஸ் திணைக்களத்தினால் யுக்திய செயற்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த யுக்திய செயற்திட்டமானது இன்று மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தின் முன்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூரப் பிரதேசங்களில் இருந்து கொழும்பிற்கு வருகை தரும் பேருந்துகள் போலீசார் மற்றும் இராணுவத்தினரால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது சிலர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலே பாதாள உலக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துதல், அதேபோல் போதைப் பொருள் ஒழிக்கும் நோக்கத்திலே யுக்திய செயற்திட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீதியில் பயணித்த இளைஞனை வழிமறித்து தாக்கிய குற்றச்சாட்டில் கைதான 5 இளைஞர்களை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 26 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதியில் பயணித்த தன்னை வழிமறித்து இளைஞர் குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதாக தாக்குதலுக்கிழக்கான இளைஞன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இளைஞனின் முறைப்பாட்டின் பிரகாரம்
விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 5 இளைஞர்களை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட வேளை ஐவரையும் 26 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு வாகரையில் 7 வயது சிறுமி ஒருவரை 4 சிறுவர்கள் மற்றும் 18 வயது இளைஞர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சிறுவர் உட்பட 5 பேரில் 4 சிறுவர்களையும் பிணையில் விடுவித்ததுடன் 18 வயதுடைய இளைஞரை எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வாழைச்சேனி நீதவான் நீதிமன்ற நீதவான் புதன்கிழமை உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் கணவனை இழந்த தாயார் ஒருவர் அவரது 7 வயது மகளை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு தினமும் வேலைக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியுடன் விளையாடிய 11 வயது சிறுவன் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியுள்ளார். தொடர்ந்து சிறுமியை 14 மற்றும் 18 வயதுடைய சிறுவனின் நண்பர்களும் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதனை அவதானித்த அந்த பகுதி இளைஞன் ஒருவர் சிறுமியின் தாயாருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து 11 வயதுடைய ஒருவரையும் 14 வயதுடைய இருவரையும் 15 வயதுடைய ஒருவரையும் 18 வயதுடைய ஒருவர் உட்பட 5 பேரை நேற்றைய தினம் கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 15 வயதுக்குட்பட்ட 4 சிறுவர்களை சட்ட வைத்தியரிடம் சோதனைக்குட்படுத்துமாறு அடுத்து வழக்கிற்கு ஆஜராகுமாறும் பிணையில் விடுவித்தார். அத்துடன் 18 வயதுடையவரை எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சிறைக்குள் உண்ணாவிரதம் இருக்கும் வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேர் குறித்து பொய்யான செய்தியை சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 8 தேதி வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அப்பாவி தமிழ் பக்தர்களை காவல்துறையினர் அடாத்தாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பக்தர்கள் தமக்கான நீதி கோரி சிறைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இந்த போராட்டத்தை சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் மறுக்கிறார். அதாவது அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை, அவர்கள் உணவினை உண்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். இரு பிள்ளைகளை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தந்தையொருவர் தவறான முடிவெடுக்க முயற்சி செய்த சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல் நிலைய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது இன்று காலை பெரிய நீலாவணை முஸ்லிம் பிரிவு பாக்கியத்துல் சாலியா வீதியில் உள்ள வீட்டில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் இரு பிள்ளைகளின் சடலம் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டுள்ளது. அத்துடன் தனது மனவளர்ச்சி குன்றிய இரு பிள்ளைகளை கொன்று தவறான முடிவெடுக்க ஈடுபட்ட தந்தையையும் காயமடைந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் முகமது மிர்சா முகமது ஹலீல் வயது 63 தற்போது காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் முகமது ஹலீல் முகமது ரிகாஸ் வயது 29 முகமது ஹலீல் ஃபாத்திமா ஃபஸ்மியா வயது 15 ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் ஆவர். மரணமடைந்த பிள்ளைகளின் தாய் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் மரணமடைந்திருந்ததாக மேலதிக விசாரணைகள் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை பெரிய நீலாவணை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று முன்னெடுத்துள்ளனர். சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் விமான சேவைகளை வழங்குவதற்கு மற்றும் ஒரு இந்திய விமான நிறுவனம் இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளது. தற்போது இந்தியாவில் உள்நாட்டு விமானங்களை மட்டுமே இயக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனம் யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்கும் இடையில் புதிய விமான சேவைகளை ஆரம்பிக்க அனுமதி கோரியுள்ளது. இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்தவுடன் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே பல ஆய்வு மற்றும் பரிசார்த்த விமானங்களை நடத்த நிறுவனம் நம்புகிறது. இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விமான சேவையின் அதிகாரிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வந்து அதற்கான அனுமதியை கோரியுள்ளது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.